நமது சேப்பாக்கம் திருவிழிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நடைபெறுகின்ற அரசு விழாவில் நலத்திட்டங்களை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வரவேற்புரையாற்றிய முனைவர் ஜே விஜயராணி அவர்களே மற்றும் தலைமை பொறுப்பேற்றுகின்ற அருமை அண்ணன் மாண்புமிகு கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் அர சக்கரபாணி அவர்களே மற்றும் இங்கு மாவட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் சிற்றரசு அவர்களே, பகுதி செயலாளர்கள் மதன் அவர்களே, காமராஜ் அவர்களே மற்றும் நன்றி விளையாற்ற இருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் யோக ஜோதி அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பயனாளிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 6.5 மாதங்கள் தான் முடிந்திருக்கிறது. நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற நாள் முதல் பெரும் பேரிடராக இருந்தது கொரோனா. இந்த கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்த பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு யார் என்றால் நமது முதல்வர் அவர்கள்தான். இன்று பார்த்தீங்கன்றால் இன்று தமிழ்நாட்டில் வெறும் 600-700 இருக்குது. அந்த அளவு கட்டுப்பாடு கொண்டு வந்த காரணம் நமது முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமது சட்டமன்ற தொகுதி சேப்பாக்கத்தில் வந்து ஒரு இயக்கமாக மாற்றி ஒவ்வொருவருக்கும் தடுப்பூசி போடுவதற்காக இணைத்து சிறப்பு முயற்சி செய்தவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒன்று சொல்ல போனென்றால், தினமும் வித்து நீங்கள் ஊசி போட்டால் கையில் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரோன்னு சொல்லி ஒரு பேரிக எல்லாரும் வர வச்சுட்டு அப்போது ஊசி தட்டுப்பாடு இருந்தது. அப்போது பார்த்துக்கின்றால் நமது சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லை, வேறு சட்டமன்ற தொகுதியிலன்னு வந்து மக்கள் பயனாளிகள்லாம் வந்து ஊசி போட்டு கொண்டார்கள். இன்று 2வது ஊசி போடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நமது சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று பார்த்தீங்கன்னா நிறைய பயனாளி வந்திருக்கீங்க. நம்ம ஆட்சியர் சொன்னது போல் பார்த்திங்கன்றால் விதவைகளுக்கு ஊக்கத்தொகை, அதே போல் வயது முடிந்தவர்களுக்கு பெரிய ஊக்கத்தொகை அனைத்தும் இங்கே தருகின்ற நல்ல விழா. ஒரே ஒரு ஆட்சியாருக்கு முக்கிய ஆட்சியாருக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. ஒரே ஒரு கோரிக்கை, அவங்க மனு கொடுத்தது மனு ஆராய்வதில் ஆன்லைனில் கொண்டு ஆன்லைன்லேயே அவங்க அப்ளிகேஷனில் பெறுகின்ற வசதியை செய்து கொடுத்தால் இவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இதை நீ படிப்படி சரிங்க இல்லை ஆன்லைனில் பண்ணலாமா? ஆன்லைன் செய்திருக்கும். இது விரைவாக செய்து, ஏனென்றால் பாதி எங்கே போனாலும் அந்த பென்ஷன் தொகையும் குறிப்பாக முதியோர் தொகையும் கேட்கறது எங்கே பார்த்தாலும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இது முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக முயற்சி எடுப்பார் எடுத்திருக்கிறார். இது அதே போல் நமது சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்கன்னா சென்னையில் பல எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் எம்எல்ஏ ஆஃபீஸாக இன்றைக்கி பார்த்தாலும் ஜே ஜே ஜேன்னு கூட்டமாக இருக்குது. ஏனென்றால் ஏன் வருவாங்க? கொடுத்தா செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் உதயநிதியிடம் கொடுத்தீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன். நன்றி வணக்கம்.